இடர்மாற்றங்கள் வரும் ஃபாஸ்டர். இல்ல வரும்போதே சொல்லியிருந்தாங்க நாகர்கோயில்னா அது வந்து வேற யாரும் இல்லை அந்த அருணாச்சல காலேஜில் இருக்கிற உமன்ஸ் தான் அப்படின்னாங்க. அப்படியா? இல்லை பத்தலைன்னு சொன்னாங்க. கையை அப்படியே தலசையில் மேலே தூக்குனாலும் ஆ அதுதான் இதுதான் வேணும். நம்ம தமிழ் பசங்க தானே எப்பவுமே தமிழ் பொண்ணுங்களை பிடிக்காமையா? அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இரண்டு நாட்கள் நேற்று நடந்த ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா பரத் சார் போகும்போதே சொன்னார், சார் சத்தியமாக சொல்கிறேன் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது என்கிட்டயும் ஜான் சார் கிட்டேயும் சொன்னார். ஒரு பெரிய கைத்தட்டில் வந்து மிஸ்டர் ஜான் ப்ரோ அவருக்கு கைத்தட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா பாதி வேலை அவரே பண்ணார். அது மாதிரி ஒரு பக்காவான ஒரு கோஆர்டினேஷன் வேறு லெவலு. இந்த லாஸ்ட் ஒரு மாதம் இந்த மனுஷன் பண்ண ஒவ்வொன்றும் சாப்பாடு போடுறதுலேருந்து கீழே போயிட்டு மேலே வர்றது வரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக தெளிவாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி எங்களை அழகாக ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. அண்ட் ஒன் செகண்ட் பிரின்ஸிபல் சாருக்கு, ஓகே சேர்மன் சாருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜ் இந்த அழகாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒவ்வொருத்தரையாக பற்றி நான் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்களே மெசேஜ் அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு டீஜேஸ் பேர சொல்லிட்டு இருந்தான், சார் எப்போனா உள்ள வரும்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பசங்களாம் மெசேஜ் அனுப்புறீங்களா இன்ஸ்டாகிராம் கேர்ள்ஸ் அதானே? அவன் சொல்லிட்டான் என்கிட்ட எப்போ எப்போ வருவீங்கன்னு. அவங்க நான் நைத்து நைட்டே வந்துட்டாங்க எல்லாம். ஓகே, இல்லை கை தூக்கும் போது என்ன சொன்னேன், சரி ஓகே ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக வச்சுருப்பான். ஆள் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி கரர் மூட அப்படி இல்லாமல் ஒரு சாமிங் பையன் மாதிரி அழகாக நின்று எந்த காலேஜ் போனாலும் உமன்ஸ் காலேஜ் போய் நின்னா அவன் போய் நின்று ஒரு பாட்டு அப்படி போட்டான்னு வச்சுக்கிங்களேன். அப்பாட
சார் என்ன சார் நீங்கள் எம்மா அம்மா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே அந்த சுண்டு வரல் அப்படியே சுருட்டி போட்டு வந்த மிஸ்டர் டிஜே ஸ்பேரோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டலாம். என்ன ஸ்பேரோ கிடைக்கலாமா இன்னைக்கு வேற மாதிரியா? சூப்பர் சூப்பர். அந்த வைப்பு வந்து லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போவான்றது நம்பிக்கை. ஆனால் அவன் வைப் பண்ணுறதோடு நீங்கள் வைப் பண்ணணும், அதான் மெயின். கரெக்டா? நேற்று நான் எங்கே நின்றுந்தேன் தெரியுமா? இதே காலம் தான் நின்றுந்தேன். யாரும் இல்லை, நான் தான் இன்றைக்கும். சரி, அடுத்ததாக முக்கியமான ஒருத்தங்களை மேலே கூப்பிடுறேன். அதாவது எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பசங்களாக பிடிக்கும். பார்க்க தான் ஆள் வேறு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சாமிங்க அழகாக என்னடா அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட எனர்ஜி லெவல், ஒன்று ஒன்று அவங்க பாடுற சாங்ஸாக நீங்களா பாடுனீங்க இந்த சாங்கு, சத்தியமாக சொல்லுங்க நீங்களா பாருங்க சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வர இந்த கும்பலோட கும்பலாக நிற்கிற நடுப்பு மாதிரி இருப்பாங்க தனியாக அந்த மேடமே. வேறு யாரும் இல்லை உங்களுக்காக. எனக்கு பிடிச்சி அந்த தனி உறவுல ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க, அந்த பாட்டில் ஒரு நடுவில் ஒரு டைலாக் வரும் சொல்லுங்க யாருன்னா, நமக்குன்னு ஒரு தேசம். அது வேற யாரும் இல்லை அந்த மேடம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தோட. ஆனால் இல்லை இல்லை இல்லை, கூப்பிட மாட்டேன், வெயிட் வெயிட் பண்ணு, கூப்பிட மாட்டேன். அதுக்குள்ளே ஸ்பேரோ ரெடி ஆகணும், அவனுக்கு ஒரு என்ட்ரி சாங் போட்டால் தான் மேலே வரும்னு சொல்லிட்டு அவங்க வரம்போது ஒரு மணி நேரமே எங்களை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்ன மேடம், என்ட்ரி சாங் போட்டு தானே மேலே கூப்பிட்றோம்? இல்லை இல்லை சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஒரு சின்ன வைப் செக் பண்ணலாமா? அருணாச்சல கால்ஸ், அருணாச்சலம் என்ன, நான் உள்ளே வரமே நினச்சிட்டு வந்து சார் இது பிகாம் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, சார் அது பிகா ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை சார் இன்ஜினியரிங் காலேஜ்னு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து நான் ஓனாக வந்து ராக் ஈவெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதில் செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்து அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான், லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறது மலேசியா, சிங்கப்பூர், ஏகப்பட்ட ஊரில் பண்ணாங்க. கை தட்டுங்க கண்டிப்பாக. இல்லை சத்தியமாக எவனும் கூப்பிடல, அதனால தான் சொல்கிறேன், யாரும் கூப்பிடல, இதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க நம்பிக்கிறேன். அப்பாடா நாலு பேர் கை தட்டிங்களா, அது வரையும் ஒரு சந்தோஷம். ஆஹா, எனக்கு ஒரு கைத்தட்டில் வந்திருக்கு வேற மாதிரி. அஜய் அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கைத்தட்டில் கொடுத்துட்ருக்கான். சரி, இந்த இடத்துல நான் நிற்கணும் அப்படின்றதுக்கு அல்ல, உண்மையிலே சொல்கிறேன். முக்கியமான காரணம் வந்து நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் 10 வருஷமான ஒரு நண்பன், அப்படி நண்பன் ஒருவன் வந்து நின்று அது மாதிரி ஒரு முக்கியமான நண்பன் எனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்து ஒவ்வொருத்தரும் நின்று நீ இதெல்லாம் பண்ணணும், இந்தந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு கம்பெனி, என் கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை பண்ணுறாங்க, நானும் ஒருத்தர் சம்பளம் கொடுத்து நிற்க வச்சிருக்க முக்கியமான காரணம் வந்து என்னுடைய அருமை நண்பன் நவீன் அவர்களுக்கு பெருமையை கைதட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. அவன் அதான் அந்த போட்டோ சொல்லுவாங்களா, புள்ளி வச்சு கோலம் போடுறது அது மாதிரி பண்ணி விட்டான். நம்ம அங்கங்கே பிடிச்சி ஒரு சில விஷயம்லாம் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். ஓகேயா? சரி சரி, வைப் செக் பண்ண சொன்னேன், என்ன பண்ணோம், என்னங்க கை தூட்டின, என்ன சொன்னேன், நான் வேற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன், அருணாச்சல காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வேற மாதிரி அப்படின்னாங்க. ஆ, நேற்று என்ன டான்ஸ் ஆடினீங்க, விட்டா அப்படி ஸ்டேஜை வச்சுட்டு இருப்பீங்களே, அந்த அளவுக்கு ஆடிருந்தீங்களே, அது இருக்கும். அவர் ஒரு 2 சாங் போட்டு அவரை வைப் பண்ணிடலாமா? என்ன ஸ்பேர், 2 சாங் போட்டுடலாமா? உங்கள் என்ட்ரியா ஒரு சாங் எதனா போட்டு விட்டீங்கன்னா? சரி ஓகே, அவர் இன்னும் 2 சிம்ஸ் பண்ணிடுவார். நான் அப்பயே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஒரு அருமையான சிங்கர், பிளேபேக் சிங்கர், ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மியூசிக் கம்போசர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய கைத்தட்டலோட த பத்மலதா மேடம் கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்டேஜ் குத்துடலாம். என்னடா ஹாப்பி பர்த்டே சாங் பாருங்க. ஆஹா ஆஹா ஆஹா, ஏய் என்ன பாச்சு, இதோ சில்லற அம்மா கீழே கொட்டிங்களா மேம்? ஓ, நீங்க சிரிச்சீங்களா? இங்க வந்து சிரிங்க. இவ்வளவு அழகா பாடுறாங்க, ஃபுல் பாட்டை எல்லாரும் பாடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, பெண்கள் நாளே அழகு. எனக்கு என்ன வேணும், இத விட வேற என்ன வேணும் எனக்கு? ஒரு 100 ரூபாய் கடன் வேணும், கொடுக்குறீங்களா? 1 ரூபாய் இல்ல, 1000, 10000. ஐயோ அண்ணா, 10000 கழிச்சுக்கங்க, வாங்கிக்கிறேன்.
ஓகே. சோ நீங்க இப்போ எத்தனை பேர் இங்க இருக்கறவங்க நயன்தாரா ஃபேன்ஸ்? ஆஹா ஆஹா. ஓகே. நயன்தாரா தெரியுமா? ஹிப் ஹாப் தமிழா? ஹிப் ஹாப் தமிழா. ஆ யாம்பு சொல்றேன். பாட்டுலாமா? சரி, என்ன பாட்டு பாடுறீங்க பா பசங்களுக்கோசம்? உங்களுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பத்து நாளாக ஒரு மாதமாக வந்து நீங்கள் தான் வரீங்க அப்படி, உங்களுக்காக நம்ம என்னென்னலாம் சாங்கு பாட போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு நாள் தான் வெயிட் பண்ணிங்களா? ஒரு நாள் தான் வெயிட் பண்ணுங்க. சரி பரவாயில்ல, என்ன சாங் பாடுவீங்கன்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்க. எடுத்தோடனே நம்ம என்ன சாங் பாடலாம் நீங்கள் சொல்லுங்கள். தனி ஒரு ஒன் பாடலாமா? இல்லை மேம், தனியாக தான் பாட போறீங்க, பாடுங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் வருது. சரி ஓகே, பரவாயில்ல. என்ன பாடலாம்? அடி அழகே பாடலாமா இல்ல இணையே பாடலாமா? என்ன தாண்டி வருவையா? யார் பாது? சரி நீங்க பாடு. தனி வருவானா? தனி வருவானா? சரி சரி பாடலாமா? நீங்களும் பாடுங்க. சரி ஓகே, பாடலாமா? ஓகே பாடலாமா? ரெடி பண்ணிடலாமா? கிளம்பிட்டா போ. சரி ஓகே. ஹலோ, கண்டிப்பா சொல்லுங்க. பாட்டு பாடுறீங்களா? மைக் கரெக்டா இருக்கு, செக் பண்ணிக்கங்க. மைக் கேக்கல. மைக் கேட்கலையாப்பா? ஹலோ, இப்போ ஓகேவா? இது ஓகே. ஓகே, கீழே கிளம்பிட்டா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, பை. ஓகே, நல்லா பாருங்க, கையை தூக்குனா லாஸ்ட் சூரிய இருக்கணும் சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் இங்கே தான் நிற்பேன். கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணாலனே கைதாகிடலான்னு நினைச்சேனே கண்ணீரில் ஒரு
தேங்க் யூ. பாடலாமா இல்லை இல்லை, நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்க? என்னது ராசா அத்தி உன் அந்த பாட்டு கேக்குறாங்க? புரியல. அடி அழகே பாடலாமா, இணையே பாடலாமா, இல்ல தீரா நதி? இணையேவா? ஓகே ஓகே. இதுதான் ஆக்சுவலி ரொம்ப, ஏன்னா இந்த பாட்டு வந்து பிபிசி வேர்ல்ட் டாப் டென்ல டாப் ஒன்ல வந்தது. பட் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் கூட சேர்ந்து பாடுறீங்க பார்த்தீங்களா, என் கூட ஒரு ஒரு லைனும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாட்டு பிடிச்சி ரெஜிஸ்டர் ஆகி என்ஜாய் பண்ணுறீங்கல்ல, தட் இஸ் மோர் தேன் தட். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். மேம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டு குத்தலாமா? அவரை பத்தி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவர் மேல போகலாமா? சிங்கர் தான், சூப்பர் சிங்கர்.
இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னு சொல்லலாம். இங்கே ஆக்சுவலி வந்து சொல்ல போனால் இன்னைக்கு சிங்கரும் வந்திருக்காங்க, மெமிக்ரி வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் ட்ராவல் பண்ணதில் நாங்கள் அஞ்சு பேர் வந்து அஞ்சு பேரும் மெமிக்ரி பண்ணுறாங்க இன்னைக்கு. மெமிக்ரி பண்ணுறாங்க, அஜய் ஒன்று மெமிக்ரி பண்ணுறான், ஸ்பேரோ தான் பண்ணல, ஆனால் அவன் பேசுறதே மெமிக்ரி மாதிரி தான் இருக்கான் ஸ்பேரோ. ஓகே சரி, ஓகே, இவரை பற்றி கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு என்னம்மா நான் அமைதியாகிட்டேன், நீங்கள் அமைதியாகிட்டீங்களா? ஆ சரி ஓகே, சரி சரி அமைதி அமைதி வெயிட் பண்ணுங்கள். சீசன் சிக்ஸு, அதாவது சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, பாதியிலே அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு, நீ கிளம்பி போடா தம்பின்னு அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்துலேயுமே இவர் தெரியாத ஆளே கிடையாது. இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு, இவருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஓவர், அப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தனியாளாக கெத்தாக சும்மா ஸ்மார்ட்டாக அழகாக ரீசெண்டாக மேரேஜ் ஆகி ஒரு குட்டி ஒன்று இருக்குது வீட்டில், குட்டி அவருக்கும் பர்த்டே பண்ணி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவனுடைய பேச்சே அவனுடைய பேச்சே வந்து ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு பையன், நண்பன், தம்பி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சாரோட வாய்ஸு, அதை யாராலும் சத்தியமாக பண்ண முடியாது, உண்மையிலே சொல்கிறேன். மெமிக்ரி பண்ணுறதோட ஓகே, ஆனால் அதை பாட்டாக பாடி கன்வெர்ட் பண்ணி உதித் நாராயண் சாரை இன்றைக்கி லெஜண்ட் சாரை இன்றைக்கி நிற்க வச்சு அவன் ஒரு தனி ஆளாக நின்று இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது பாதியிலே எலிமெண்ட்டாக வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அவரை, ஜெயித்தவங்க கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையான ஒரு விஷயத்தை வந்து சிங்கர் அஜய் அவருக்கு பாப்பா தேங்க்யூ ஸ்பேரோ டார்லிங், தேங்க்யூ. அம்மா இந்த இந்த மானிட்டர் கேட்டா நல்லா இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் ஷார்ப் தலைவர், கொஞ்சம் ஷார்ப். ஓகே சூப்பர். ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இதுங்க சத்தம் பத்தலையே, அந்த லாஸ்ட் செவத்தோர்மா நின்றுட்டு இருக்காங்களே அவங்கள வரைக்கும் கேட்கணும். அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃபயர் வந்துட்டு, நேற்று தான் கேள்விப்பட்டேன், பரத் அண்ணனும் நம்ம சதீஷ் அண்ணனும் வந்திருந்தாங்க, வேற லெவல் இருந்தது. என்னங்க இவ்வளோ எனர்ஜி அப்பா, இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. என்னடா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஆ கேக்குது 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 கேக்குது, சாரி. ஓகே, நாகர்கோவில் முழுக்க இந்த ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கோன்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு ஒரு நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு சீரியஸ்லி ரொம்ப ஃபயராக இருக்குது. அவங்க பத்மலதாக்கா பாடினப்போ கூட ஒரு மாதிரி வேற லெவல் என்ஜாய் பண்ணி கூடவே பாடினது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணுற ஒரு ஒரு சூப்பரான விஷயம். நாங்கள் பாடும்போது எங்கள் கூட சேர்ந்து பாடுறீங்களே, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்குமான்றது வந்துட்டு, அதை அவார்டை விட ஒரு மிகப்பெரிய விஷயம், அது மக்களை போய் சேர்ந்துச்சான்றது தான் முக்கியமான விஷயம். சூப்பர், தேங்க்யூ. அண்டு இந்த மொபைலில் வந்துட்டு பாஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஜான் சார் தான் மொபைலு, அவர் லிரிக்குக்காக ஹெல்ப் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆ ரைட், அப்படியே டிஸ்பிளே வந்துட்டு ஒரு நெவர்னு கொடுத்துருங்க, அவர் பார்த்துட்ருக்காரு. ஓகே நம்ம பேசும் அதுக்குள்ள. சரி, இன்றைக்கி வந்து ஒரு சில பாடல்களோடு தான் நான் வந்திருக்கேன் உங்களை எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நான் வந்துட்டு பாட போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு சாங் வந்துட்டு நம்ம பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக சாங்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு சாங் வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கீங்க, ஹாரிஸ் ஜெரா சார் அவருடைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே அமேசிங். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு சிங்கர் கே.கே. அவர்கள் வந்துட்டு பாடி வந்துட்டு, கே.கே. அவர் பாட்டு எந்த பாட்டை தொட்டாலுமே பாலிவுட்லேயும் பெரிய சிங்கர் அவர், பட் இந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு சூர்யா சாருக்குன்னே ஒரு கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு மாதிரி தான் அந்த பாட்டு இருந்தது. பாடிடுவோமா? கூடவே சேர்ந்து பாடலாம், தப்பில்ல. வாவ் சூப்பர், அப்படியே தான். உயிரின் 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 உயிர்
சூறாவளி வந்த மாதிரி இருக்கு. ஆமா உண்மையிலே அதுக்குள்ள இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள பத்தி எவ்வளவு எனர்ஜி எல்லாம் பசங்க எல்லாம் அந்த வைப்புக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். ஓகேயா இன்னொரு பாட்டு போலாமா இல்ல எப்படி?
ஆமா பாரு, இப்போ நீ தனியா தான் பாடுற, கூட வந்து இன்னொரு ஃபீமேல் வேற கூட்டி வந்திருக்கோம், அவங்க கூட ஒரு சரி இன்னொரு சோலோ ஒன்று பாட பாரியா. ஓகே, இன்னொரு சோலோ போலாமா இல்ல எப்படி? இன்னொரு எத்தனை பேர் இங்க எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் இருக்கீங்க? நான் ஓகே, எஸ்டிஆர் வித் யுவன் சங்கர் ராஜா காம்போ. ஆஹா, ஓகேவா? வேற மாதிரி அந்த பாட்டை போட்டுடலாம் ப்ரோ, கண்டிப்பா அந்த பாட்டை பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா எஸ்டிஆரோட ஃபேன்ஸுமே நான் அதை டெடிகேட் பண்றேன். அப்படியே உட்காந்துருக்கேன், சோகமான பாட்டில் உட்காந்துருக்கேன். டெஃபினெட்லி இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடாங்க நம்புறேன். உள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த இதயத்தின் உள்ள பெண்ணே நான், செடி உன்னேதான் வச்சு வளர்த்த, இன்று அதில் பூவாய் நீயே தான் பூத்தவுடனே காதல் வளர்த்த. ஏவுள்ள அவ்வளவுதான், ஏவுள்ள உன கண்ணு பிடிச்ச, ஏவுள்ள உன கண்ணு பிடிச்ச, ஏள்ள உன நெஞ்சில் வதச்சுள்ள காதல் வளர்த்த, காதல் வளர்த்த உண்மையில் நானும் நானும் புள்ள காதல் வளர்த்த, காதல் வளர்த்த, காதல் வளர்த்த உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த. இன்னொரு சரணம் போலாமா இல்ல இந்த ஒரு சரணமே போதுமா? செகண்ட் சரணம் வேணுமா? சரி போலாம், செகண்ட் சரணம். அப்படியே நல்லா சவுண்ட் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா அந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கோம். Thank you.
உன்னை தவிர இங்கு எனக்கு யாரடி, உனது நிழலிலே ஓய்வெடுப்பேன், உனது சுவாசத்தின் சூடு தீண்டினால் மரணம் வந்தும் நான் உயிர் தெழுவேன். உன்முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நாளடி. உடல் பொருள் ஆவி அழைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே, உன் அருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே, உனது பேரெழுதி பக்கத்தில் எனது பேரை நானு எழுதி வச்ச, அதில் மழையில் அழியாம கூட பிடிச்ச, மழை விட்டும் நான் நினைஞ்ச அடியே உள்ள அவ்வளவுதாங்க. காதல் வளர்த்த காதல் வளர்த்த உண்மையில் நானும் நானும் புள்ள, காதல் வளர்த்த ஓ காதல் வளர்த்த காதல் வளர்த்த, உசிறுக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த, இதயத்தின் உள்ள பெண்ணே நான் செடி ஒண்ணு தான் வச்சு வளர்த்த, இன்று அதில் பூவாய் நீயே தான் பூத்தவுடனே, 1 2 3 அடியே உள்ள புள்ள உன எங்க பிடிச்ச, ஏ புள்ள புள்ள உன கண்டு பிடிச்ச, ஏ புள்ள புள்ள உன்னை கண்டு பிடிச்ச, ஏ புள்ள புள்ள உன நெஞ்சு வச்ச, ஏ புள்ள. ஓகே அப்பா, எல்லா பாட்டுமே கூட சேர்ந்து பாருங்க. நாகர்கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்சர்ட் நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. இப்போ சமீபத்தில் அண்ணன் வந்துட்டு இன்னொரு காலேஜுக்கு போய் கூப்பிட்டுருந்தாரு, அது என்னோட பார்த்தீங்கன்னா லாஸ்டாக பண்ண ஒரு காலேஜ் ஷோவில், அது பயங்கர வைப்பாக இருந்தது, அதுவும் எஸ்பெஷலி விமென்ஸ் காலேஜ் தான். பட் இன்னைக்கு வந்துட்டு அதை இவங்க ஓவர்டேக் பண்ணி சென்னையை விட டபுள் மடங்கு சென்னை இங்கே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சென்னையில் ஒன்றுமே இல்லாமல் கூப்பிட்டு, ஒன்றுமே இல்லை சென்னையில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அருணாச்சல காலேஜ், வேற லெவல். அடுத்ததா ஒரு டூயட் சாங் சேர்ந்து பாடலாம். நானும் அவங்களும் இது வரைக்கும் நான் அவங்க கூட ஆக்சுவலி என்னோட ஒரு சீனியர் அவங்க, ஸோ அவங்க நான் வந்துட்டு வளர்ந்து வர அந்த டைம்ல வந்துட்டு முன்னாடி நான் அவங்க ஒரு ஷோவில் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், நிறைய வியந்திருக்கேன். அவங்க வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கர், அவ்வளோ அழகாக, ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறைய பார்த்தீங்கன்னா கமல் சார் கூடவே சேர்ந்து பாடுறதுக்கு உண்டான ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு அது கிடச்சிது, ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அவங்களோட இன்னைக்கு இந்த மேடை வந்து நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் நம்ம மறுபடியுமே பத்மலதாக்காவை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் பண்ணிடலாம், கை தருந்தா பாத் பாத் பருமா 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 வலையோசி என்ன. ஓகே, பசங்களோட பேச ஒரு ஆசையாக தான் பேசுங்க, வேற ஒன்றும் இல்லை, ஆசையாக தான் பாருக்குறாங்க. பார்க்கும் போதே ஐயா அம்மா அப்படின்ல பாடா என்ன மாதிரி சீரியஸா. ஆனா உள்ள வந்தவனே அப்படி என்ட்ரி அப்படி உள்ள எடுத்தவனே ஒரு கத்து கத்துனாங்க பத்தியா, ஆ ஜெய் ஆ ஜெய் அப்படின்னு. தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ. அதாவது ஒருத்த நிக்கிறேன் பிடிக்கிட்டு என்ன பாட்டு na na na
3 காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை காதல் பிசாசு காதல் பிசாசு நானும் அவஸ்தையும் பரவாயில்லை கண்ணைகள் பரவாயில்லை தவிப்புகளும் பரவாயில்லை கணவனை கொத்தி தின்றால் பரவாயில்லை இரவுகளும் பரவாயில்லை இம்சைகளும் பரவாயில்லை இப்படியே சத்த போனால் பரவாயில்லை காதல் பிசாசு காதல் பிசாசு காதல் பிசாசு ஓ காதல் பிசாசு கொஞ்சம் உளர கொஞ்சம் சினங்கள் ரெண்டும் கொடுத்தாய் காதல் பிசாசு காதல் பிசாசு எல்லாரும் சூப்பர் சிங்கர் ஓ காதல் பிசாசு காதல் பிசாசு அவஸ்தையும் பரவாயில்லை காதல் பிசாசு கொஞ்சம் சிரித்தாய் கொஞ்சம் மறைத்தாய் வெட்க கவிதை நீ ஒரு கைதட்டல் கொடுத்துங்க சத்தமா என்ன ஃபயருங்க சத்தியமா சொல்லட்டுமா இந்த ஒரு ஹீட்ல ஓகே நாங்க வந்து உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக வரோம் இதெல்லாம் எங்களுக்கு நாங்க பார்க்கவே கூடாது வேற ஒரு ஹீட்டா இருக்கு அதெல்லாம் பார்க்க கூடாது பட் நீங்க வந்துட்டு அதை என்ஜாய் பண்றீங்கல்ல அதுவும் நம்ம பெண்கள் வந்துட்டு ஆண்கள் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க கூட இவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்களா சத்தியமா தெரியாது எங்களுக்கு எனக்கு தெரியல இல்லைன்னா சீரியஸா ஒத்துக்கிறேன் நான் ஃப்ராங்கா ஒத்துக்கிறேன் பட் டூ மாஸ் டூ குட் பா பயங்கரமா இருக்கு என்ன மாடுலேஷன் ஒரு சாங்லயும் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் அஜய் நீங்க இருக்கியா ஒரு பெரிய கைத்தல் குத்தலாமா அஜய்க்கு அப்படி போடாமா இல்ல இல்ல இதோட எல்லாம் முடிச்சிடலாம் அனுப்ப மாட்டோம் ஐயோ அடுத்ததா ரெண்டாவது ரவுண்ட் ஒண்ணு இருக்கு அதுதான் ஒரு மாசான ரவுண்டு அதனால அஜய்க்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ரெஸ்ட் குத்துட்டு அடுத்ததா ஒரு முக்கியமான ஒருத்தர் கூட போறோம் அப்துல் கலாம் சாரோட வாய்ஸ் எல்லாம் பேசுறவரு சார் உட்கார உட்கார உட்கார
பொறுமையா 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 வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்லாம் தூக்கி போடுறீங்க என்னம்மா சாக்கு கச்சிச்சாண்ணா அப்படி கத்துற இல்லை இல்லை ஓகே. அதுக்குள்ளே எதனா ஒரு லைட்டாக ஒரு ஒரு சாங் ஒன்று போட்டு விடு, அதுக்குள்ளே செட்டில் ஆகிடுவாங்க பசங்க ஆகிட்டீங்களா? வெரி குட். எச்ஓடி சொன்னா தான் கேட்குறீங்க, நான் சொன்னால் எங்கே கேட்குறாங்க. எஸ் மறுபடியும் ஏந்து வந்தீங்க சொல்லிட்டேன், ஒழுங்காக உட்காந்துருக்கேன். ஏன்டா பண்ண நான் பண்ண மக்கடாயிச்சு வெறுப்பாவதா இல்லைங்க? சரி முக்கியமான சரி சீசன் ஆ சொல்லணும்ல அங்கே பாரு. ஆமாம் சொல்லணும் கண்டிப்பாக. அதாவது சீசன் ஃபைவ்ல வந்து நம்மளுக்காக வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து இறங்கி, அதாவது மெமிக்ரி பண்ணனா ஒரு தனித்துவம் வந்து உண்மையான இன்ன டேட் வரையும் இப்போ வரையுமே அந்த மெமிக்ரி லெவலை வந்து 100% கொடுத்த ஒரே ஒரு ஆள் இன்ன வரைக்கும் எங்களுடைய ஹீரோ. இப்போ அடுத்ததாக ஒரு அடுத்தது ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வரப்போகுது அடுத்த மாதம். ஆர்ட் சார் உப்பு காளிப்பா சாரி உப்பு சாரி உப்பு காரம் புளியாக பார்த்தா அப்பப்போல்லாம் மிஸ் ஆகும், அதெல்லாம் கண்டுக்கூடாது புரியுதா? சரி ஓகே. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் பாவம் கணேசனில் வந்து ஒரு ஹீரோ நடித்து ரெண்டு பேருக்கு கல்யாணம்லாம் பண்ணி விட்டு அதே மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப்லேயும் அவனுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம கண்டிப்பாக மேடை கூப்பிட்டோம். இதே மாதிரி ஒரு வைபோட ஒரு பலத்த சத்தத்தோட ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் நவீன். எங்களோட தல கரெக்டான சாங்கு இல்ல ஈகல் உண்மையான என்ன ஃபுல் டேமேஜ் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுங்க. நிறைய டேமேஜ் பண்ணதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். ஓகே பக்காவா? தேங்க்யூ மாமா. ஓகே உங்களோட தான் இல்ல எஸ் அங்கிருந்து பண்றீங்களா? இங்க நின்னுகிட்டா? ஆ ஓகே ஏசி கரெக்டா வருதுல? இல்ல வேணாம். சூப்பர் சூப்பர். ஓகே நான் தொண்ட சைடுலயா தண்ணிங்க என்ன அண்ணா கொஞ்சம் சுட்ட நீ என்ன கொடுங்க. அருணாச்சல கல்லூரி நமது சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பொண்ணியா ரொம்ப முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஜான் சார் அவர் மிக அற்புதமாக எங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். ஃபஸ்ட்டு மணி பேசினதுக்கப்புறம் அவர் தான் பேசினார் ஃபோனில், அவர் தான் ஃபாலோ பண்ணி வீடியோ எல்லாமே வாங்கினார். ஸோ அந்தளவுக்கு எந்த டிவி கேமரா நீங்கள் அடிக்க மாட்டேன் சொல்லுங்க, எந்த டிவி கேமரா நீங்கள் என்ன பேர் சொல்லுங்க? தப்பா அசிங்கமா பேசிட்டு அடிச்சு போடுங்க. நீங்க இதே மாதிரி நீங்க பெண்கள் எல்லாம் நல்லா படிக்கணும்,
படித்து நீங்கள் வந்து பெத்தவங்க பேரை மட்டும் இல்லை, நீங்கள் படித்த கல்லூரி பேரையும் காப்பாற்றணும், நம்ம பிறந்த நாட்டுடைய பேரை காப்பாற்றணும் பண்ணுவீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வரட்டுமா? தேங்க்யூ விசி, ஹாப்பி வேலண்டைன் டே. தேங்க்யூ சார். நாளை கல்ச்சுரல்ஸ் வந்திருக்கீங்க தெரியும் தம்பி, நான் சும்மா விளையாட்டுக்காக நான் சொன்னேன், நான் தவறாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீங்கள் நீங்கள் ஏன்னா நீங்கள் எது சொன்னாலும் ஏதாச்சும் சொல்லுவான், அதனால் நம்ம நெக்ஸ்ட் வாய்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஒரு பகிடி என்ன கொடுங்க சார், எது ஊத்துது சார்? இல்லை இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் அது நல்லது தான். ஆக்சுவலி அதான் இவர் கேமரா அண்ணன் எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த வாய்ஸ் எடுத்துட்டேன் முன்னாடியே. ஆனால் முதல்ல எப்பயுமே விஜயகாந்த் சாருக்கு என்றைக்குமே நம்ம மரியாதை செலுத்துற மாதிரி ஃபஸ்ட் வாய்ஸ் பேசியாச்சு. ஸோ கேப்டன், கேப்டனால் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து பல பேருக்கு சாப்பாடு போட்டு உதவி செஞ்சார் மட்டும் கிடையாது, எங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து நிறைய அவர் வந்து ஒளி ஏற்றி வச்சிருக்காரு. ஸோ அதனால கேப்டனுக்கு எங்களுடைய நன்றி. ஸோ அடுத்ததா முதலாவதாக யார் வாய்ஸ் பேசலாம்? ஐயா 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 இல்லை, வாய்ஸ் கேட்கறது முன்னாடி யாருன்ற அப்படி நானே கேட்டுக்கிறேன். யாரை கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கலாங்க ஐயா. அப்ப கேளுங்க. எனக்கு பிடிச்சது தளபதி. தளபதி யார கூப்பிடலாம்? தலையா தளபதியா? இல்ல தலை ஃபேன்ஸ்னா யாருமே இல்லையா? அடப்பாவீங்களா? இல்ல இல்ல, நேத்து வந்தாரு சின்ன தளபதி பரத்தா, இல்ல புரட்சி தளபதி விசாலா, இல்ல இளைய தளபதி விஜய் அவர்களா? விஜயகாந்தா? இல்ல இளைய தளபதி விஜயகாந்தா? இல்ல இல்ல, இளைய தளபதி விஜய் சாரா இல்ல தளபதி சி எம் ஸ்டாலின் சாரான்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்லை. ஓகே ஓகே. நிறைய தளபதி பேர்ல வந்து நிறைய குழப்பங்கள் இருப்பதால் முதல்ல எந்த தளபதினு கேட்டுக்கங்க. எந்த தளபதி? இளைய தளபதியா? ஓகே சரி ஓகே. தளபதியை கூப்பிடலாமா? தளபதியை கூப்பிடணும்னா எங்க ஒரு முக்கியமான ஒரு சாங்க போட்டாதான் தளபதி வருவாரு. இல்ல இல்ல, அப்பப்போ செக் பண்ணிக்கணும், வேற ஒண்ணு இல்லை. நீங்க செக் பண்ணும்போது நான் உரமா போயிடுறேன். ஓகே ஓகே, அப்படி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தளபதி பேசிடலாம். ஓகே, நான் இங்கேயே நின்று பண்றேன், நல்லா இருக்கு. சீரியஸா? ஓகே, போடுங்க பாட்டு. கேட்கல சத்தமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே. ஏன்பா நெஞ்சில முடிதான இருக்கும், அது என்ன குடியிருக்குன்ற? நீங்க பாருங்க, நீங்க என்ன விடுங்க, நான் அரசியல்கரை வந்துட்டேன். சரிங்க, நான் எதுவும் பப்ளிக்ல எதுவும் தப்பா கூட பேசக்கூடாது. இல்லைன்னா அதுவும் நான் வந்த விஷயத்தை சீக்கிரமா சுருக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறேங்க. ஓகே, இங்க பாருங்க, அருணாச்சலா காலேஜ் ஆஃப் ஃபார் உமன், அதாவது என்னைக்குமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு தான் அவங்களே இருக்காங்களே. உங்களை மாதிரி இன்னொருத்தர் ஆகணும்னு நினைக்க வைங்க, அதான் உங்களுடைய வெற்றிக்கான அடையாளமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் நன்றிங்க. நிறைய பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், நிறைய வாய்ஸ் வேற காத்துட்டு இருக்கு, அதனால நான் இதோட முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன். நிறைய பிரச்சாரம் வேற போக வேண்டியது இருக்குது. என்னைக்குமே எங்களுடைய வாரிசுங்க எல்லாருக்குமே, என் ரசிகர்கள் எல்லாருக்குமே அடுத்தவங்களை வாழ வச்சுதான் பழகமே தவிர அப்புறம் எங்களுக்கும் தான் வாழ வச்சு பழக்கம். அந்த சத்தம், சத்தமா? அந்த சத்தமா? வெறித்தனமா இருக்கு. கண்டிப்பா வெறித்தனம் தான், அருணாச்சல காலேஜ் வெறித்தனம் தான். என்ன அருணாச்சல காலேஜ் கப்பு முக்கிய அம்பிகள. தேங்க்ஸுங்க நண்பா, நன்றிங்க, நன்றி அஜய், நன்றிங்க, தேங்க்ஸுங்க. நல்லா இருந்துச்சு, கொக்கர் கொக்கர் கோன்ட்டு பாடினீங்களே அது நல்லா இருந்துச்சுங்க. கில்லி ஃபேன்ல வர போட்டாங்க. இல்லை பரவாயில்ல, நான் வேணா உட்காந்துக்கிட்டு பண்ணுமா? அப்படிலாம் இல்லைங்க, தெரியாம சொல்லிட்டேன். போகலாம். ஓகே, அடுத்தது விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் தலையை கூப்பிட்டோம், சரி தளபதி கூப்பிட்டோம், தலையை கூப்பிட வேணாமா? இல்லையே, இந்த காலேஜ்ல என்ன தலைக்கு என்ன சவுண்டே காணோம். என்னை அழைத்ததற்காக அருணாச்சலா கல்லூரி
அது இன்ஜினியரிங் காலேஜா? ஆமா ஆமா, இன்ஜினியரிங். பொறியியல் கல்லூரின்னு தான் சொல்லணும் தமிழ்ல. பொன்னியின் கல்லூரியா? பொறியியல் கல்லூரி என்று சொல்ல வேண்டும் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க எல்லாரையும் பாக்குறது. நீங்க நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே பெண்கள் கல்லூரிக்கு போனாவே ரொம்ப ஆர்ப்பரிப்பாக ஆரவாரமா இருக்கும். நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்களே. நான் இருக்கணும் இல்லையா? நீ ரொம்ப நல்லா சௌகரியமா இருக்க நினைக்கிறேன். ஆமா, நான் அப்படியே வந்துட்டேன். சரி, என்ன சொல்ல வரேன்னாங்க? இந்த பேசுறது புரியுதா? புரியணும். ஏன்னா இப்ப புரியலன்னு வாங்க, அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் அப்பவே சொன்னாரு எங்களுக்கு தான் புரியாம போயிடுச்சுன்னு. அதுக்காக தான் முன்னாடி சார் வாங்க. நீங்க ஏன் இப்படி வச்சல் ராஜா எம்பிபி அச்சல வர டீன் மாதிரி அடிக்கடி போயிட்டு நீங்க கோவப்படுறீங்க? உட்காருங்க நீங்க. நான் அவரு பத்மலதா சொல்லக்கூடாதா? நீங்க அவர் பாருங்க, திடீர் திடீர்னு சார் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. பிபி அதிகமாகும், அதுக்கப்புறம் சுகர் வரும். நாங்களே அதுக்காக தான் வந்திருக்கோம். வந்து ஜாலியா அப்படியே ஒரு நாள் என்ன மாமி இல்லப்பா, அவங்க கூப்பிட்டு பாட்டு பாட சொல்றாங்க, அதெல்லாம் அப்புறமா பாடிக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க அழகா பாருங்கன்னு சொல்லிட்டேன். பத்மலதா கூடயா? என்ன பாட்டு? கண்மணி அன்போடு காதல. நான் மஞ்சுமல் பாய்ஸா? அது அப்பாலிகா. அது அஜய் வந்து உங்க கூட பாடும்போது நான் உங்க கூட சேர்ந்து பாடுகிறேன். இப்படியோ இல்லை, நீங்க வந்தாதான் பாடுவேன், அப்புறம் பாடுகிறேன். ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. வேற என்ன சொல்றது? வைபோட இதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் வரட்டுமா? நான் சாம்பு மௌனே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் என் நண்பர், அவரையும் கூப்பிட்டுருவான். கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? வேணாமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஏதோ நம்ம பக்கத்து ஊருக்கு வந்த மாதிரி, பக்கத்துல கேரளாக்கு வந்த மாதிரி இருக்கு. ஓகே, எனிவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். என்னைக்குமே வாழ்க்கையில் சாதனை செய்யணும். துன்பத்தை போக வேண்டாம், ரொம்ப நொந்து போக வேண்டாம். அதனால எல்லாரும் இதே மாதிரி நல்லா படிக்கணும். படிச்சு வந்து நீங்க வந்து நல்லபடியா நல்ல முன்னேறி நாட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் சொல்லி நான் ஆண்டவரை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. என்ன குமுதவல்லி ஒட்டுமா? சூர்யாவா சிம்புவா? விஜய் சேதுபதியா? கண்டிப்பா இல்ல, விஜய் சேதுபதி வந்து முக்கியமான ஒருத்தர். நம்ம பசங்களோட வைப்புக்கு வாமா விஜய் சேதுபதி. சரி, ஓகே ஓகே, போலாமா? போலாம் சார். என்னது? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அழகா உட்காந்துருக்கேன் சார். என்னது? எஸ்கே சிவகாதின் வாசி நினைக்கிறேன். இவரு நல்லா பண்ணுவார். நல்லா பண்ணுவேன். இப்படி நில்லு,
அடிக்கடி இந்த ஷோல்டர் எடுத்து விடணும். ஓகே இப்படி இப்படி பண்ணிக்கணும். நல்லா பண்ணுமாமா எஸ்கே மாதிரி. இல்லை மாமா நடிக்க தெரியாமா பண்ணுமாமா. நீ பண்ணாதானே நான் பண்றது மாத்தி விடுறானே. காலையில் காடு திரும்பி மாலையில் வீடு திரும்பும். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் தடவை எஸ்கே வாய்ஸ் பேசுறேன். அவங்க கேட்டு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இல்லை வேற எஸ்கே வாய்ஸ் நினைச்சு கை தட்டுறாங்க பாருங்க. இந்த வெள்ளந்தியான பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன வாய்ஸ் வேணாலும் பேசலாம் பேசுவோம் பேசட்டும். அதாவது உண்மையிலே எஸ்கே அண்ணா மாதிரி வாய்ஸ் நான் பேசினது கிடையாது. பட் ஆனால் அவர்கிட்ட நான் ஒரு தடவை கேட்டேன், ஆனால் அடிக்கடி நீங்கள் பேசும்போது ஷோல்டர் இப்படி இப்படி பண்ணுறீங்களே என்ன அப்படி கேட்டேன். அவர் அதுவா பிரதர் பிரதர் அது வந்து இப்போ இப்போ ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பதில் நம்ம யோசிக்கணும்ல. அவன் கேட்கும் போது கேள்வியை வாங்கிப்பேன், பதில் சொல்லும் போது யோசிச்சுப்பேன், அப்புறம் கரெக்டாக நான் டெலிவரி பண்ணிடுவேன் பிரதர். இல்லை அதை சமாளிக்கிறத வந்து இவ்வளோ அழகாக சமாளிக்கிறீங்க. அதுதான் ஆக்சுவலி சூப்பர். அதனால் வேறு ஒன்றும் இல்லை பிரதர், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் ஒரு தடவை சொன்னார். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ மற்றபடி அவர் வாய்ஸ் இன்னும் ட்ரை பண்ணல. அவர் பேர் சிம்பு சார் போயிடலாம். சிம்பு ரசிகர்கள் இருப்பீங்க. அஜய் கிருஷ்ணா மன்மதன் படத்துலேருந்து பாடினதுனால ஓகே அங்கேருந்தே போயிடலாமா? இல்லை அங்கேருந்து வேணாம், அப்புறம் தூக்கு மாட்டி தொங்க விடுவோம் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம சிம்பு. சரி சிம்பு சார். சிம்பு சார் சார் ஆக்சுவலாக எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு ஊருக்கே தெரியும் சார் நடிக்க தெரியாதுன்னு. இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு நண்டு என்னை கடிக்குதுன்னு வச்சுக்கலாம், கடிக்கிற நண்டை கொண்டு போய் ஓரமாக விட்டு வருவேன். ஏன்னா கடிக்கிற நண்டோட வேலை காப்பாற்றுறதாங்க ஒரு தமிழோட வேலை. எங்களுக்கு நல்ல வேலை பண்ணுறீங்க, இங்கே வாங்க. இல்லை ஆக்சுவலாக ஒரு கவு அதான ஒரு கவு கவு அந்த பாலை நல்லா கறந்து வேணாங்க. எதுவுமே நான் வந்து ஏதாச்சும் ஆக்சுவலா என்னன்னாங்க ஒரு ஒரு விஷயம், யாரை என்னைக்கு நல்லா கலாச்சிக்கிட்டே இருக்கங்களோ அவன் தான் முன்னாடி வாழ்க்கையில போயிட்டே இருப்பான் அர்த்தம். என்னைக்குமே வாழ்க்கையால ஃபர்ஸ்ட் போராடுறது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வர அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம வருவோம். ஓகேவா? என்ன புரியல எனக்கு, இது கவு திரும்புமா? கேட்கல நீங்க சொன்னத. சொல்ல மாட்டேன். அவர் போன் போட்டு என்ன அசிங்கமா கேட்பாரு, அதனால நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா உடனே போன் உண்மையில போன் பண்ணுவாரு. இந்த மாதிரி நல்ல மனிதர் அவர் சிம்பு சார். இந்த மாதிரி எந்த வீடியோ பார்த்தாலும் எல்லாருக்குமே போன் அடிப்பாரு, எனக்கு அடிப்பாரு. என்ன என்ன இன்னைக்கு ஏதோ ஒன்று பேசினியாமே நான் பார்த்தேன். இல்லை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணு. பட் யாரையுமே டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் அவர் சொல்கிறார். நல்ல மனிதர் அவர், அதுக்காக தான் சரி நான் இப்படிலாம் அவர் டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கிறது. ஸோ அடுத்த வாய்ஸ்க்கு போயிடலாம். ஆமா அடுத்த வாய்ஸ் வந்து முக்கியமா சூர்யா. ஆமா சூர்யா சூர்யா கண்டிப்பா. ஆமா சார் அட்டென்ஷன் அட்டென்ஷன் நல்லா ஃபிட்டா இருக்கணும், அப்பதான் அந்த அவரோட அந்த இது வரும். சரி சார். காக்கா 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 படத்துல ஒரு உயிரின் உயிரை படம் எல்லாம் நான் சூர்யாவா மாறிட்டேன் கீழே. ஓகே ஓகே. அப்படி அந்த வாய்ஸ் பேசணும்னு அவ்வளவு இதுவா இருந்தது. சரி ரெடி சார் ரெடி சார் போலாமா போலாமா. ஃபர்ஸ்ட் எங்க போறது? அங்க இங்க நிக்கிறமா? சாரி சார் சார். எல்லாருக்கும் பேருடைய வணக்கம். தாதாவுக்கு சூர்யா பேசுறேன். எடுக்குமே எடுக்குமே முயற்சிகள் தோக்கலாம், முயற்சிகள் தோக்கலாம், விடாமுயற்சி எடுக்குமே தோக்கவே தோக்காது. நீங்க எல்லாருமே முயற்சிகள் செய்யுங்க, தோத்து போடா அதோட தோண்டு போடாம விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில் நீங்க அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. எல்லாருக்கும் பேருடைய நன்றி. அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி உங்க டீச்சர் சொல்றதை நீங்க கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்க மாட்டேன். வாய்ப்பு இல்லை ராஜா. கேளுங்க யாரும் நம்ம வந்து ஒருத்தங்க சொல்ற அட்வைஸை கேட்டு நம்ம நடக்கிற ஆள் கிடையாது, அந்த ஜென்ரேஷனும் கிடையாது. உங்களுக்கா எது கரெக்டா தோணுதோ அதை பண்ணுங்க, எல்லாரும் பகுத்தறிஞ்சு செயல்படுங்கன்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாரும் எல்லாரும் ஜோ எப்படி சார் இருக்காங்க? எது ஜோ ஜோ எப்படி இருக்காங்க? புரியல ஜோ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். இல்லைனாலும் நம்ம பய போல வளரவே கிடையாது. நம்ம பசங்க என்றைக்குமே அவங்க குடும்பத்தை பார்க்கறதே கிடையாது, அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது பார்க்கறதுனால தான் நம்ம இடும் பின்தங்கியே கிடக்குறோம். ஓகே சரி சார். சாரி சார் தனியாக வந்திருக்கீங்களா கூட ஜோடியாக வரீங்களா? இல்லை பரவாயில்ல, நான் கூட்டு வரேன். எடிவே தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ நன்றி. சூப்பராக கிளம்பிட்டார் கிளம்பிட்டார்.
ஜிபி முத்து யாரு? ஜிபி முத்து தெரியல, யாருன்னு தெரியல. பேதியில போ. இல்ல நான் நீ எங்களுக்கு எனக்கு இதான் பர்சனலா நிறைய பேசுவோம், அதனால எனக்கு அந்த மாதிரி வந்துடும். பரவாயில்ல, டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அஜய் விக்ரமா தினமா நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஓகே விக்ரம் கண்டிப்பா பேசுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐயா இங்க இருந்த சார் இங்கே உட்காந்துட்டீங்களா நீங்க? ஐயோ உங்களுக்கு எல்லாம் செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு நாங்கெல்லாம் சார். பாவம் சார். உங்களுக்கு பிடித்த நடிகை யாரு சொல்லுங்க சார். நடிகை? ஆஹா, நடிகை சொல்லுங்க. நடிகை யார் சார்? சும்மா சொல்லுங்க சார். வெக்கப்படுறாரு. ஐயோ 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 சார் சொல்லுங்க சார். பரவாயில்ல, அச்சா கேட்டு வாங்கி சொல்லுங்க அவர்கிட்ட. தேங்க்யூ. வடிவரிசியா? நமிதாவா? எல்லா நடிகையுமே எனக்கு பிடிக்கும், எந்த நடிகைன்னு நான் குறிப்பிட்டு சொல்லுவேன்றாரு. உண்மையிலே அதான் சொல்லியிருக்காரு. அஜய் கிட்ட என்ன சொன்னார்னா, ஏதாச்சும் அவரையே எனக்கு பிடிச்ச மாதிரி நினச்சிக்க சொல்லுங்கன்னு தாரான். அந்த மாதிரி சார் கரெக்டு சார். பிடித்தவனுக்கு ஒரு நடிகை தான், பிடிக்காதவங்க எல்லாமே நம்ம நடிகை தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை, எல்லாரையும் ரசிப்போம். அதனால் நம்ம இப்பொழுது சாருக்காக முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்லி. சூப்பர். அதுக்காக தான் நடிக்கிறேன். ஓகேவா சார்? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. தேங்க்யூ சார். பேசலாமா? தாராளமாக பேசலாம். என் இரத்தத்தின் இரத்தமாகிய அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே நாகர்கோயிலே அருணாச்சல கல்லூரி பொறியியல் கல்லூரி அழகாக இந்த 15ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும், மாணவிகளாகிய நீங்கள் அனைவரும் இதே போன்று நன்றாக படித்து பெற்றவர்கள் பெயரையும் படித்த கல்லூரியின் பெயரையும் காப்பாற்ற வேண்டும். செய்வீர்களா? செய்வீர்களா? கண்டிப்பாக. நீங்கள் அனைவரும் இதே போன்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எனது அருமை சகோதரர் பால் தினகரனா? பார்த்த சாரதியா? பார்த்த சாரதி. ஓகே ஓகே, பார்த்த சாரதி சார். அப்பா அருமை சகோதரர், இடது அருமை சகோதரர் பார்த்த சாரதி அவர்கள் மிக அழகாக அழகாக பார்த்தா நமது கல்லூரி பெண்களை மிக ஒழுக்கமாக இப்படிதான் இருக்கணும் ஒழுக்கமாக நடத்தி வருகிறார். அவர் வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அவர்கள் தக்க மரியாதை கொடுத்து ஆரவாரம் செய்து அவர்களை பிரம்மி பூட்டி அவர்களை திக்கு முக்காட செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் பார்த்தசாரதி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க வென்று தெரிவித்துக் கொண்டு அருணாச்சல கல்லூரியின் புகழ் ஓங்குக வென்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டார் கூட இத்தனை வாட்டி அருணாச்சல கூப்பிட்டு என்ன ஒரு வைப் அண்ணா பாத்தீங்களா? அருணாச்சலால பார்த்த சாரதி. அன்பே சிவம் அந்த மாதிரி, அன்பே வெங்கடாச்சலம் வாரு, அதான் சொல்லிட்டேன் முன்னாடி. அந்த மாதிரி என்ன எவ்வளவு அழகா சிரிக்கிறது பாருங்க. சூப்பர் சார், அப்படிதான் சார் ஒற்றுமையா இருக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம வந்து யாரு? சிங்கமுத்தா? அவனே தாண்டா, அவனே தாண்டா. ஏன்டா இனிமேல் ஜூஸ் குடிக்க போல அந்த ஞாபகம் தாண்டா வர? ஏன்டா ஜி டிஜே ஸ்பேரோ? ஸ்பேரோ 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 ரொம்ப நல்ல பையன். எந்த பாட்டு கேட்டாலும் போடுவாப்புல, எதை போடுன்னு சொல்கிறோமோ அதை போடவே மாட்டாப்புல. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவாப்புல முதல்ல. ஆனால் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? அப்படியா? ஆனால் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாப்புல தம்பி. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அதனால அந்த விஷயத்துக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொன்னேன். இப்போ என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? ஆ, நல்ல பையன், வரட்டுப்பா போட்டு தள்ளிடுவேன். இப்படி பதட்டமா பேசுனா எப்படி? ஓகேவா? வேற மாதிரியா? ஆமா, அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றாங்க. சூர்யா? சூர்யா எல்லாம் பேசியாச்சு. சீமானா? சீமான் சீமான்
ஓட்டு போட்டிங்களா? இல்ல ஒரு கலைஞர், ஒரு விருது. இப்படி வரலாமா? அப்படி வரலாமா? வரது கூட ஸ்லோ மோஷன்ல வராது. ஹாய் ஹாய், தப்புன செல்ஃபி மேக்கர்ஸ். சும்மா சும்மா வர ஜாலியா, நீ ஐஸ்கிரீம் தான் வர சாப்பிட்டுங்க போறாங்க பாரு ஜாலியா. அதான் அந்த கேட்ட போட்டு ஈத்த முடு. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். சூப்பர். உங்களோட நீங்க சாருக்கு ஒரே ஒரு வாய்ஸ் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். சார் பண்ண போறாரு. என்ன வாய்ஸ் சொல்லி கொடுக்கலாம்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ், இதை தவிர வேற என்ன? வேற என்ன வாய்ஸ்? சல்மான் கானா கேப்டனா? ஓ, நீ என்ன வாய்ஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லு. ஆமா, இந்த அம்மா அடிக்கடி மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீரியஸா சார்? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அவங்களால கூப்பிடுவாங்க சார். மாணவிகள் இன்னைக்கு ரசிப்பதற்காக தான், நீங்க தான் என்டர்டெயின் பண்ண போறீங்க இன்னைக்கு. ஸோ அதனால என்ன அம்மாமா என்ன பேசலாம் சார்? அவங்க கேப்டன் சொன்னாங்க. கேப்டன் அவர் நார்மலாக பேசுவார், அவர் கேப்டன், அதனால கேப்டன் வேணாம். ஐயோ அம்மா, பாடம் பேசாத முத்து மாதிரி பேசினாருன்னு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஏ என்னையா வேணாம், இது வேணாம், அது வேணாம் சார். எப்படி சார் இது வினு சக்கரவர்த்தி தெரியுமா சார்? வினு சக்கரவர்த்தி, வினு சக்கரவர்த்தி தெரியும்ல சார். மாட்டில் பால் கறப்பாங்கள்ல சார், பால்காரங்க. இப்போ நம்ம பால்காரங்களாம் மறந்து பாலை கறந்தோம்னா வினுச்சக்கரவர்த்தி வாய்ஸ் வந்துடும் சார். வாங்க சார், இப்போ ராமராஜனாக நம்ம மாறிட்டோம். இப்போ இப்படி பிடிக்கிறோம், பாலை கறக்கிறோம், வாய்ஸ் வருது, பிடிங்க சார். பண்ணுங்க சார், ரெண்டே ரெண்டே வார்த்தை முடிச்சுட்டு போயிடலாம் சார். பண்ணுங்க சார், பாலை கறக்கிறோம், ராமராஜனா. எல்லாரும் பயங்கர ஆர்வமா இருக்காங்க போல. இப்ப நான் சொல்றேன், நான் பேசுறேன்ல, என்ன மாதிரி அவர் பேசட்டு பாப்போம். அவர் எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்கிறாரு, நான் அவருக்கு டாஸ்க் கொடுக்கிறேன். நான் பேசுனதுல தெரியுது இல்ல, நீங்க பேசுங்க பாப்போம் என்ன மாதிரி. நான் கொஞ்சம் பேசி காட்டுறேன். அன்பான மாணவிகளுக்கு வணக்கம். நம்ம கிட்டயே வா. சரி, இப்போ அன்பு நண்பர் எனக்கு படிச்சு தரேன்னு சொன்னாரு. நான் எக்ஸ்பர்ட் இல்லை இல்லையா, சார் வந்து எக்ஸ்பர்ட், ஒரு தடவை கேட்டாலே பேசுவாங்க. ஸோ அதனால என்ன மாதிரி பேச ட்ரை பண்ணுவாரு, எப்படி பேசினாலும் நீங்க என்ன செய்யணும், அப்ரிசியேட் பண்ணணும். எப்படி பேசினாலும் என்ன பண்ணணும், அப்ரிசியேட் பண்ணணும். எப்படி? அப்படி அருணாச்சல காலேஜ் பெண்கள் எல்லாரும் எப்படி அப்படி இருக்கணும். வந்தவங்களை சோதிக்க கூடாது நம்ம. அதுதான் நம்ம கல்லூரி பெண்கள் கிட்ட நான் சொல்லி கொடுத்த மாண்பு, அதுதான். தப்பிச்சிட்டேன் சார். வாங்க சார், நீங்க கிரேட் சார், உங்க வாய்ஸ் நீங்க மட்டும் தான் சார் பண்ண முடியும். தேங்க்யூ சார், உங்க டியூட்டி சார், ரொம்ப நன்றி சார். அப்படியே உட்காந்துருங்க சார், அடுத்த ரவுண்ட் போட்டுலாம். ஆமா, அந்த கேர்ள்ஸ் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே நம்ம எல்லாரும் கூட எல்லாரும் கூட சார் சார் அடுத்த 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 பீஸ் மாட்டிக்குச்சு விடு யாரு பா ஜான் சார் பேசணும்னு பயங்கர கைத்தட்டல் போலிய பத்தலையே மாம் ஜான்ன்ற பேரு எப்படி ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா ஆயமா வரையும் கைத்தட்டுறாங்கப்பா ராஜாராணி படம் பாத்தியா என்னப்பா ராஜாராணி ஆமா அதுல ஆர்யாவோட பேர் ஜான் ஓ ஆயனாராவோட பேர் மிஸ்டர் ஆர்யா ஓகே வந்து சார் உன தெரியுமா அவங்களோட பேரு இங்க தான் இருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு இங்க ஆமா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இங்க தான் உட்கார்ந்துப்பாங்க நினைக்கிறேன் பெண்களை ஏமாத்திட்டீங்க சரி ஓகே சார் வந்து அவர் வாய்ஸே நான் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன் எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸ் மாதிரியே இருக்கு பேசுறாங்க அப்படியே போட்டலாமா அதனால நம்ம என்ன படம் அது லாஸ்டா வந்துச்சு விஷாலும் எஸ்ஜே சூர்யா அவர்கள் நடிச்சாங்க என்ன அது மாநாடு இல்லைங்க என்ன சார் மாநாட்டில் இருக்கார் ஆண்டனி என்ன ஆண்டனி மார்க் ஆண்டனி கரெக்ட் ஐயோ மார்க் ஆண்டனியுடைய அந்த எஸ்ஜே சூர்யா வாய்ஸ் இப்ப சார் பேச போறாரு நம்ம எல்லாம் ஆர்ப்பரித்து அவர் என்கரேஜ் செய்ய மாதிரி பண்ணணும் வந்தாரு நின்னாரு பேசினாரு ரிப்பீட் அப்படியே சொல்லுங்க சார் இல்லை இல்லை நீங்கள் அதில் சொல்லுங்கள் ஆ வாங்க நல்லா இருக்கு திரும்ப சொல்லுங்கள் தலைவரே சொல்லுங்கள் திரும்ப அதே டைலாக் சொல்லுங்கள் தலைவரே 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 முடியல தலைவரே சொல்லுங்க இருக்கா அதான் அதுவே அதுவே வேற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் என்னமா தனுஷ் சந்தானமா பரணியா தனுஷ் வருது 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 எல்லாம் வருது மாதவிகாவா பார்கவியா மாதவன் ஏய் சூப்பர்ங்க என்னங்க இது ஏய் இங்க பாருங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க காவியா லாவண்யாவா காவியா ஏய் காவியா இங்க பாருங்க நீங்க அழகா இருக்கீங்க ஐஸ்வர்யாவா நீங்க வந்து மாதவன் வாய்ஸ் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க இங்க பாத்தீங்களா அதாங்க அதாங்க எல்லாம் இந்த பெண்கள்லாம் எரிதி சுற்று படத்துல வரையும் பாக்ஸிங் எல்லாம் நல்லா கத்துக்கணுங்க ஆமா அதெல்லாம் கத்துக்கணும் நல்லா we have to prepare for anything okay அதனால நீங்க எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் இல்ல மைக் மைக் ஆ ஓகே ரெடி ஆயிச்சு செக் 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 ஆமா அது கூட அதான் நல்லா இருக்கு தோனி அவர்களுடைய வாய்ஸ் தோனி பண்ணதே இல்ல மாமா சரி சரி ஓகே இல்ல ஒரே ஒரு ஆட்காக கேட்டாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசிட்டு வந்தேன் தயவு செய்து ப்ளீஸ் இல்லை அவர் அவர் ஆக்சுவலி அவர் வாய்ஸ் கிடையாது பட் ஆனால் அவர் ஹிந்தியில் பேசாத தமிழில் மொழி பெயர்த்து அவர் வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ணி ஒன்று பேசிட்டு வந்தேன் நடுவில் சூப்பர்ப்பா அதனால பேசலாமா பேசலாம் சச்சின் பேசலாமா சச்சின் டெண்டுல்கர் ஓகேவா இது முடிச்சுட்டு தோனி முடிச்சுட்டு சே இது சச்சின் முடிச்சுட்டு தோனி ஓகே சச்சின் ஃபஸ்ட்டு தோனி அடுத்தது நான் தோனியுடைய மிகப்பெரிய ஃபேன் அதனால் அவர் வாய்ஸ் பேச தெரியாமல் நான் வந்து அவருக்கு அவமானப்படுத்தக்கூடாதுன்றக்காக நான் உங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் சச்சின் பேசிடுறேன் அதுக்கப்புறம் அவருக்கு போயிடலாம் Yeah, for me, I think that this pitch is a very good batting pitch for me. And that's why I came to Nagarkoil and Arunachala College for Women. And it was a very pleasure to be here. Super and sir. Thank you guys and have a nice day. Thank you. Yeah, this is a very good batting pitch for me. Huh? That's why I came to the stage. Yeah. Oh, batting thank pitch. You. Okay, super. இதே தோனி நாங்கள் பேசியிருந்தோம் அவர் பேசும்போது இல்ல தோனி மாதிரி இருக்காது இல்ல எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் அம்மா இல்ல இல்ல நோவா அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோம் சி என்னம்மா உங்களுக்குமா சிஎஸ்கே வா வேணாம்மா
ஆர்சிபியா? ஓகே. ஈ சாலை கேப்டன் அம்மதே. ஏம்மா இப்படி என்னைய கோத்து விடுற? அந்த அம்மா ஆர்சிபின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் வேணான்றாங்க. பாவம் ஆர்சிபி, பாவம். அவங்களுக்காக நம்ம நேற்று ப்ரே பண்ணோம், எஸ்ஆர்ஹெச் தோக்கடிச்சாங்க, ரொம்ப நன்றி. இருந்தாலும் வேணாமாம்மா வரணுமாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடைங்க. ஓகே, இப்படிதான் அம்மா அதில் பேசி வச்சேன். அதையும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படிதான் டைம் பேசுங்க. சரி, அதை விடு, அதை விடு, நம்ம அவ்வளோதான். அது அந்த வாய்ஸ் இன்னும் பேசணும். உங்களுக்காக சூப்பராக ஒரு ரெண்டு வாய்ஸ், அதுக்கப்புறம் அஜய் கிருஷ்ணா பாட போடுறாரு. பத்மலதா பாவம், அவங்க ரொம்ப நேரமாக பாடணுன்ட்டு ஒரு பாட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. சார் நீங்களும் பாட போகிறீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் எழுந்து கிளம்ப போகிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஸோ அதனால் பாடுறோம். ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு சில ஒரு மூணு வாய்ஸ், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வாய்ஸஸ் மட்டும் பேசுகிறோம். அதுக்கப்புறம் யார்? ஸ்டாலின் சார், சிஎம்மா. ஐயோ, இந்த கேமரா ஆஃப் பண்ணுங்க. எரியதடி மாலா வேணா போடு, அதாவது ஓடை நறுமலர உற்சாக காவியமே. இப்படியெல்லாம் முத்தமிழருங்க டாக்டர் கலைஞர் வந்து தமிழை வந்து பிரமாதமாக பேசியிருப்பார். இன்றைக்கி அருணாச்சலா கல்லூரி பெண்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இன்றைக்கி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் பேச முடியாது. எனக்கு என்ன வருமோ அதுதான் நான் பேசுவேன். உட்காருமா, இது சட்டசபை கிடையாது, இது சட்டசபை கிடையாது. நீங்கள் எழுந்து இப்படி அமளி தும்மணிலாம் பண்ண முடியாது. நான் சட்டையை கிழிச்சுக்கிட்டுலாம் எழுந்து பண்ணுறதுக்கு இது வந்து சட்டசபை கிடையாது. இன்றைக்கி நான் முதலமைச்சர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விடை பெறுகிறேன். இதே மாதிரி அருணாச்சலா பெண்கள் வந்து பிரமாதமாக நீங்கள் படித்து நாட்டுடைய பேரை காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிட்டு விடை பெறுகிறேன். வரட்டுமா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தமிழ் வாழ்க. இப்படி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. பார்த்த சார்தி சார், பாவம் அவருக்காக நச்சு நம்ம வந்து பார்த்தா சார் விடுவோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களை கூப்பிடுவோம். அப்துல் கலாம் ஐயா கூப்பிடுவோமா? கூப்பிடலாமே, கூப்பிடலாம், கூப்பிடுங்க. When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be an order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And my dear children, அதாவது அருணாச்சலா கல்லூரி பெண்கள் அனைவருக்கும் நான், அதாவது நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதாவது நான் பொறியியல் கல்லூரிக்கு நான் பாடம் எடுத்திருக்கிறேன், அதனால் அந்த ஒரு கடமையை கூறுகிறேன். பொறியியல் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாமா? நன்றி, நன்றி, தேங்க்யூ. பத்மலதாக்கா டீ ஆறிட போது, சாப்பிட்ருங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே இன்னும் நிறைய வாய்ஸ்லாம் கேட்டாங்க இருக்குது. பட் இருந்தாலுமே அஜய் கிருஷ்ணா அவர்கள், பத்மலதாக்காவும் நானும் வந்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஜய் கிருஷ்ணா தொடருவார். அதுக்கப்புறம் டிஜே ஸ்பேரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. அவருடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கல, பிரமாதமாக இருக்கும். ஐபிஎல் மேட்சில் நம்ம சிஎஸ்கே உடைய மேட்ச் நடக்கும் போதெல்லாம் டிஜே ஜென் அவர்களுடன் இணைந்து டிஜே ஸ்பேரோ மியூசிக் வந்து பண்ணுவார், நம்ம டிஜே பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நம்ம தலை தோனி இறங்கும் போதெல்லாம் பாட்டு தெறிக்கி விடுறது வந்து நம்ம டிஜே ஸ்பேரோவும் அதில் ஒருத்தர். ஸோ அதனால் இன்னைக்கு நம்மளை வந்து வேற வைப்பில் வச்சிருக்க போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் வரப்போகுது. இந்த வாரம் சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் டு டிஜே ஸ்பேரோ அண்ட் சிஎஸ்கே. ஒரு கை தரல, சூப்பர் ப்ரோ. அருணாச்சலா காலேஜ் வந்து நம்ம ஷோ போனேன்னு சொல்லுங்கள். தல தோனிக்கு வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி அதை போடும்பா, அவர் இறங்கும் போது அழகாக சிரிக்கிறான்பா. ஓகே மேம், காபி குடிச்சிட்டிங்களா? சீக்கிரமா வாங்க. தூங்க விடாம பண்ணி அஞ்சு மணிக்கு பைலட்டே வந்து இதுக்கு மேல பிளைட் இவங்க இறக்கி விட்டு பிளைட் எடுக்கலாமா இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க தூங்கணும்னு பிளைட் எடுக்கலாமா, ரொம்ப நேரம் டேக் ஆஃப் பண்ண வச்சிருந்தேன். உண்மை இது நடந்தது, உண்மை. உடம்பெல்லாம் வேர்த்து பிபி பேஷண்ட் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவரு என்ன சொல்றாராம், என்ன
I do weight training. என்ன எவ்வளவு கிலோ எடுத்தீங்க தூக்குனீங்க weight? 85 kg. 85 kg தானே? பாப்பமா? இல்ல இல்ல வேண்டாம் பாக்கலாம். பெண்கள் கல்லூரிக்கு ரொம்ப டீசன்ட்டா நான் சொன்னேனே வேர்த்துருச்சு. ஆமா. நான் ஒத்துக்கறேன் கா நான். இல்ல இல்ல நான் ஒத்துக்கறேன் நான் நான் தோத்ததாவே இறங்கட்டும். அடக்கிங்க. நீங்க ஜெயிச்சதாவே இறங்கட்டும். என்ன தெரியுமா? இந்த கிளினிக்கால எந்த ஒரு காரியா இருப்பா? நீங்க அதனால அழகே ஃபேன் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்க ஆனா வேர்க்குது பாருங்க ஃபேன் இத்தனை இருந்தாலும் சுவிட்ச் போட்டாதான் ஃபேன் ஓடும் அப்பதான் காத்து வரும் சந்திரமுகியாக மாறிய தருணம் கடந்து வருது சரி ஆக்சுவலி யக்கா கம்னு இருக்கா அந்த சாங் போட்டவனே தான் ஞாபகம் வருது இவர் வந்து MSV வாய்ஸ் சூப்பரா பண்ணுவார் ஐயோ MS விஸ்வநாதன் சார் வாய்ஸ் ஏன் இப்படி கோத்து விட்டாரு இவர் சூப்பரா பண்ணுவார் பண்ண சொல்லமா பண்ணுங்க பண்ணுங்க மகைக்காக தான் மேகம் கலைக்காக தான் உயிர் கலந்தாடுவோ நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நின்று தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லி சொல்லு மகனேவா பைத்தியம் பைத்தியம் டிஜே கொன்னுடுவேன் நான் பைத்தியம் நம்பர் ரெண்டு பேரும் கலாய்க்கிறாரு நீங்க சும்மா இருக்கீங்க பைத்தியம்னு போடுறாரு உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்கறேன் அவங்க ஆதரிப்பாங்க ஏன்னா உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பாடணும் சரி ஓகே ஆ ஒண்ணு பிரச்சனை இல்ல இதே நல்லா இருக்கு பண்ணா அப்புறம் மானே தேனே பொன் மானேலாம் எப்ப போடுறது கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர் த்ரெட் ஐயோ அதெல்லாம் வேணாம் கடிதம்னே வச்சுக்கங்க படி கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே பார்த்தாவே படிச்சிட்டியா சரி முன்னாடி கண்மணி போட்டல இப்ப பொன்மணி போட்டுக்க பொன்மணி வீட்டுல சௌக்கியமா நான் இங்க நாகர்கோயில்ல நம்ம அருணாச்சல காலேஜ்ல ரொம்ப பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அரவி மாறி கொட்டுது இப்படி எழுதணும் நினைக்கும் போது பக்கத்துல ஜூமிங்ல வரும்போது பயந்து வார்த்தைகள் நீங்க படிக்கிறார நம்மளே சொல்லிக்கிட்டார் ஜோக்கு நம்மளே நினைச்சுக்கிட்டு சிரிப்பது இதுதான்
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு ஓகே டைலாக் வரும். எனக்கு உண்டான காய அதை தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. நடுநடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும்ப்பா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என் உடம்பு தாங்கிடும். உங்க உடம்பு தாங்கம்மா, தாங்காது. எனக்கு என்ன உடம்பு தாங்கிட்டு உங்க உடம்பு தாங்கம்மா, தாங்காது. அபிராமி அபிராமி இல்ல, இது வேற காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. டயலாக் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க வேர்வையா வருது. இல்ல இல்ல, இது ஏன் குத்தம் தான். இவங்களை இவ்வளவு தூரத்துல இருந்து கூட்டு வந்த பத்தியா, ஏன் குத்தம் தான். வாங்க வாங்க வாங்க, சூப்பர். இல்ல இல்ல சொல்லுங்க, ஏங்க ஏங்க அழுகையா வருது. அழுகையா வருது, ஆனா எங்க நான் அழுது. எங்க சோகம், நம்ம கல்லூரி பெண்களை தாக்கிட்டு போ நினைக்கும் போது வர அழுக கூட நின்னுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. நன்றி நன்றி நன்றி.
நல்ல சிங்கர் அவங்க, சூப்பர் சூப்பர். அவங்க அந்த சுதியோட பாடுறவங்க, நம்ம சும்மா ஜாலியா பாடுறவங்க. அவங்க கூட சுதினா என் பொண்ணு கிடையாது, பாட்டு எல்லாத்துக்கும் வந்துருவியா உடனே. சரி ஓகே, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் தேங்க்யூ பத்மலதா. பத்மலதா ஒரு பெரிய கைத்தல் குத்தலாமா? ஓகே சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. பத்மலதா உடைய வாய்ஸ் சொர்ணலதா மாதிரி அவ்வளவு சுதி. சொர்ணாக்கவா? இல்லைப்பா, கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வாய்ஸும் வருது, நிறைய பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து நிறைய வைப்லாம் காத்துட்டுங்க. நானும் என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அஜய் கிருஷ்ணா அவர்களையும் கூப்பிடுவோம். டிஜே ஸ்பேரோ ரெடியாக இருக்காரு. வாங்க அஜய் கிருஷ்ணா அவர்களே. ப்ரோ ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துருங்களேன். பா கலைஞன் திறமை, சீரியஸ்லி ப்ரோ. நான் உண்மையாக சொன்ன அண்ணன் சொல்கிறது வந்துட்டு, ப்ரோ ப்ரோ இருங்க இங்கே வாங்க. வேர்த்து கொட்டி இந்த வேர்வை வந்துட்டு பல நாள் கஷ்டப்பட்டதுனுடான வேர்வை தான் இப்படி அந்த உழைப்பு இது வந்துட்டு கழட்டிருவேன். கொஞ்ச நேரத்தில் கழட்டிருவேன். ஆமாம் ஆமாம், கழட்டி வச்சுருங்க. ஆ அது இல்லைங்க, இப்போ உடனே கேட்டால் எல்லாரும் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஒருத்தருமே தனித்துவம் வாய்ந்தவங்க. அதுல ஒரு முக்கியமான நபர்ல ஒரு நாலு பேரை சொல்லலாம், அதை நீங்களே டிசைட் பண்ணீங்க எந்த நாலு பேர். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் யார் யாருன்னு. சோ அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளு, முதல் இடத்துல இருக்கிற ஒரு ஆளு, எந்த வாய்ஸ் அந்த பர்ஃபெக்ஷனோட பண்றதுன்றது நான் நிறைய பேர் கிட்ட பார்த்தது இல்லை. நீங்க ஒத்துக்கிறீங்களா அதை? சீரியஸ்லி ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மறுபடியுமே நம்ம நவீன அவர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா. இல்லை இல்லை இல்லை, அனுப்ப மாட்டோம். நாங்களும் வரும்போது பார்த்துட்டு கூட நான் டிராவல் பண்ணோம். தலைவரே ரெண்டு மூணு வாய்ஸ் வந்து பேசுறாரு, அவர் முன்னாடி ஒரு ரெண்டு வாய்ஸ் பண்ணுங்க. பண்ணியோ கண்ணுக்காக பண்ணியோ பரவாயில்ல. அவர் ஒரு சாம்பவான் இருக்காரு. நான் வந்துட்டு இப்போ இல்லை இல்லை, அவர் முன்னாடி பண்ணுங்க கொஞ்சம். ஐயோ என்ன பண்றது, ஒரு வாய்ஸ் மட்டும் தலைவரை சொன்ன கேளுங்க தலைவரே. அது இல்லை இல்லை, வேற ஒண்ணு பேசுனீங்களே. மறுபடியுமே வந்துட்டு ஒரு சாங்க்கு தான் வரும் நம்ம. அகைன் நம்ம பத்மலதா அவர்களை வந்துட்டு மேடை கூட்டிடலாம். மறுபடியும் நம்ம இளைய தளபதி விஜய் சரோட பாட்டு தான் வந்துட்டு பாடி நம்ம ஹலோ ஹலோ இந்த வைபை இன்னும் எக்ஸ்ட்ராவா டபுளா வந்துட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சவுண்ட் நல்லா ஒரு பயங்கரமா கொடுங்க பார்ப்போம். சூப்பர். சரி ரெண்டு பாட்டு ரெண்டுமே இளைய தளபதி விஜய் தான். ரெண்டு பாட்டுமே சேம் மூவில இருந்ததா? இப்பதான் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. என்ன ஸ்பாரோ ப்ரோ? ஸோ ரொம்ப ஃபேவரட் மூவி. எங்கள் அப்பா அந்த படத்தை ஒரு 99 பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா வந்துட்டு அந்த படத்துக்கு. ஸோ இந்த பாட்டு வைப் பண்ண ரெடியா?
வாய்ப்பு கொடுத்த இந்த ஒரு காலேஜுக்கு இன்வைட் பண்ண மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் அருணாச்சலா காலேஜ் ஃபார் விமன் எல்லாருக்குமே எல்லா கேர்ள்ஸுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு பண்ண இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு இந்த லைட்டாக இருக்கட்டும் இந்த மேடையாக இருக்கட்டும் அண்ட் இங்கே போட்ட அந்த சேர்ஸாக இருக்கட்டும் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் மக்களை வந்து நம்ம வந்துட்டு காலேஜில் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி வரல, அந்த ஒரு நாள் நம்ம வந்துட்டு மனசை விட்டு இந்த படிப்பு கிடுப்பெல்லாம் ஓரமாக நம்ம இன்னைக்கு மட்டும் ஓரமாக வச்சுட்டு ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னைக்கு நாங்கள் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சீரியஸ்லி அருணாச்சலா காலேஜ் ஆஃப் காலேஜ் ஃபார் விமன் கலகிட்டீங்க, ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்களே எங்களுக்கு கொடுத்துங்க. ஒரு பயங்கரமான வைபு. அண்ணன் கூப்பிட்ட ஒரு லாஸ்ட்டாக கூப்பிட்ட அந்த இன்வைட்க்கு அப்புறம் அந்த ஒரு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விமன்ஸ் காலேஜை பிரேக் பண்ணி ஒரு டபுள் மடங்கு இங்கே வைபு பார்த்துட்டேன்.
Wow, wow. Extreme good. Thank you. Thanks a lot. Thank you so much. Thank you. ஜான் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப அழகாக பார்த்துட்டாருங்க. அதாவது ஆர்டிஸ்ட் இப்போ அவங்கள இன்வைட் பண்ணுறதுன்றது ஓகே, இன்வைட் பண்ணலாம், கான்டாக்ட் நம்பர் கிடச்சி. பட் அவங்கள இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து அந்த தொடக்கத்துலேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப அழகாக வந்துட்டு அக்கோமடேட் பண்ணி அதை அவங்கள அழகாக பார்த்துக்குது. அவங்களுக்கு என்னென்ன வேணும் வேணான்றதை பார்த்து பார்த்து செஞ்ச ஒரே ஒரு மனிதன் ஜான் பால். ஒரு மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அண்ணன் மூலியமாக நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு கூப்பிடுங்க. டெஃபினெட்லி நான் நம்ம பசங்களுக்காக டெஃபினெட்லி வந்து பாடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் மக்களே, லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக தலை முதல் கால் வரை தவிக்கின்ற தூரத்தை இதழில் கடந்து விடு. உன்மீசையின் முடி என்ற மெல்லிய சாவியில் புலங்களை திறந்து விடு. பூமிக்கும் வானுக்கும் விரிகின்ற தூரத்தை பூக்களில் நிரப்பட்டுமா. பூக்களில் சாலையில் பூ ஒரு ஆயிரம் ஆண்டுகள் சேமித்த காதலிது, நூறாயிரம் ஆண்டுகள் தாண்டி வாழும் இது சஹானா சார தூவதும் சஹாரா புக்க புத்ததும் என் விண்வெளி தலைக்குமே திறந்ததோ அடடா அந்த வெண்ணில அருணாச்சல நுழைந்ததோ அது என்னுடன் தேநீர் கொண்டதோ கனவு நிஜமோ. எல்லாரும் நல்லா பாருங்களே. காதல் மந்திரமோ ஓர் ஆயிரம் ஆண்டுகள் சேமித்த காதலிது நூறாயிரம் ஆண்டுகள் தாண்டி வாழும் இது தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரே ஒரு சாங் பாடுறேன். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு விஜய் தேவரை கொண்டா, விஜய் தேவரை கொண்டா மிருணால் தாக்கூர் நடித்த படம். அதில் நான் ஒரு ஃபாஸ்ட் சாங் பாடியிருந்தேன், கல்யாண சத்தம்னு. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, இன்ஸ்டாவில் வைரல். ஸோ நீங்கள் அந்த ஹூக் ஸ்டெப் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்காக அந்த சாங் கை தரலாமே. ஆ, ஃபேன் உள்ள கை விட்டு போறோமா, பின்னாடி போவா. தேங்க்யூ மக்களே, இவ்வளோ நேரம் எங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி என்டர்டெயின் பண்ணதுக்கு சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷம்.
திருப்பி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறோம். நாகர்கோவில் எனக்கு வந்துட்டு புதுசு இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு செவன்த் டைம், செவன்த் ஆர் சிக்ஸ்த் செவன்த் டைம் நான் வரேன் நினைக்கிறேன் நாகர்கோவிலுக்கு. பாட்டிருக்கான் கேட்டுக்கேன் இல்லை பாட்டு கேட்கணும்னாங்க, யூடியூப்ல பாத்துக்குமா? என்ன பாட்டுமா? எங்கேயோ படத்தை மயக்கமா பாடுவான். சரி ஓகே ஓகே, கண்டிப்பா. அப்போ யுவன் சாரோட ஃபேன்ஸ் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. சார் தனுஷ் அண்ணாவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? சூப்பர். ஸோ எல்லா தனுஷ் அண்ணாவோட ஃபேன்ஸுக்காகவுமே இந்த ஒரு பாடல். கூட சேர்ந்து பாடுவீங்களா? எங்கயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதைகள் சாலையோரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்து இவள் பார்க்கும் போது கடவுளை இந்து நம்பும் மனது. இந்த லைன்ஸ் காமிங்களா, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. என்னும் கண்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ போக்கும் வெட்கம், வாவ் ஆன்மனதை அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாயதாகம். இவளை பார்த்த இன்பம் போதும், வாழ்ந்து பார்க்க நெஞ்சம் எங்கும். அப்படியே இருங்க, அழகா இருக்கு. சூப்பரா ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருவோமா. ஓகே, நான் அந்த ஃபர்ஸ்ட் சரணம் பாடுறேன், அது பாடும் போது மறுபடியும் அகைன் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போறேன். ஓகே, எல்லாம் கூட சேர்ந்து பாருங்களா, அழகா இருக்கு. கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன், கதைகளிலே கேட்ட பின்னால் திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் இங்கும் ஓடும் கால்கள் அசைய மறுத்து வேண்டுது, இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்குது. என்னானதோ ஏதானதோ, கண்ணாடி போல் உடைந்திடும் மனது, கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கி நானும் ஏங்க. மழையின் சாரனை தாக்க விடங்கள் எல்லாம் கேள்வி கேட்க, எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதைகள் சாலையோரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்து இவள் பார்க்கும் போது கடவுளை இன்று நம்பும் மனது. வாவ், ரொம்ப அழகா இருந்ததுங்க. சீரியஸ்லி அந்த ஈவினிங் டைம்ல உங்களோட மொபைல்ல இருந்து அந்த டார்ச் லைட் வந்துட்டு ஒரு குட்டி குட்டியா ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு. தேங்க்யூ, நான் சொன்ன உடனே நீங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய நன்றி. மறுபடியுமே நம்ம அருணாச்சலா காலேஜுக்கு வந்து வரதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூப்பிட்டதுமே மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் ஒரு மிகப்பெரிய நன்றி ஜான் ப்ரோ அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே எங்களுக்கு பெரிய நன்றி. மணி அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ், இந்த ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்டது எங்க மணி அண்ணன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் உங்கள் மக்களை. மறுபடியும் நாகர்கோவில் உங்களை யாரும் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர்.